ஆமணங்கம் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் நான் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சபரிமலை யாத்திரையின் நோக்கம், அதன் பின் இருக்கும் மெஞ்ஞான விஞ்ஞான விளக்கங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சபரிமலை யாத்திரையின் நோக்கம், பக்தர்கள் தங்களோட ஐம்பலன்களை அடக்கி நம்மளோட தர்மசாஸ்திர வகுத்து கொடுத்த எல்லா நெறிமுறைகளையும் பின்பற்றி ஒரு நெறியான வாழ்க்கை வாழ்ந்து ஐயப்பனையே நினச்சி தன்னோட ஐயப்பனோட காலடியில் சரணடையணும். ஐயப்பன்னா யார்? பந்தரராஜகுமாருக்கு குழந்தையே கிடையாது. அவங்க தினைக்கும் சிவன்கிட்ட வேண்டிப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சிவன்கிட்ட வேண்டிட்டு வேட்டை கிளம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு குழந்தை சதம் கேட்குது. பார்த்தா அங்கே ஒரு குழந்தை மரக்கட்டை மேலே படுத்துருக்கு, அழுதுகிட்டே இருக்குது. அது கழுத்தில் ஒரு மணி இருக்குது. உடனே அதை தூக்கிட்டு போய் வளர்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த குழந்தை யாருன்னா நம்மளோட ஐயப்பன் தான். அவங்க எப்படி அங்கே வந்து அங்கே அண்ணன் கதை சொல்கிறேன், பத்மாசுரன் ஒரு அசுரன். அவங்க சிவனை நினச்சி ரொம்ப கடுமையான தவம் இருந்தாங்க. அந்த தவத்தை கண்டு மெச்சி சிவபெருமான் அங்கே உடனே வந்து, உனக்கு என்ன வரம் வேணும்ப்பா அப்படின்னு பத்மாசுரன் கேட்டாங்க. அந்த பத்மாசுரன் வரத்து கேட்கறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் சொன்னாங்க, நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பத்மாசுரன் சொல்கிறாங்க, நான் யார் தலையில் கையை வச்சாலும் அங்கே பஸ்பம் ஆயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை பத்மாசுரனுக்கு தந்துட்டாங்க. பத்மாசுரன் ஒரு அரக்கன், அதனால் அவங்க ரொம்ப கெட்ட கூட உடையவங்க. அந்த வரத்தை சோதிச்சு பார்க்கறதுக்கு சிவபெருமான் தலையிலேயே கையை வச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே சிவபெருமானை பத்மாசுரன் தளர்த்திட்டு போகிறாங்க. சிவபெருமானை ஓடிக்கிட்டே போகிறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்து நாரதர் விஷ்ணுக்கிட்ட ஓடி போய் சொல்கிறாங்க. அந்த சிவபெருமான் கொடுத்த வாரத்தை பற்றி அந்த பத்மாசுரன் இப்போ சிவபெருமானை என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொன்னாங்க. உடனே விஷ்ணு சிவபெருமானை காப்பாற்றுறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து அந்த காட்டுக்கு போனாங்க. அப்போ பத்மாசுரன் சிவனை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பத்மாசுரன் கண்ணுக்கு படுற மாதிரி மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு அந்த இடத்துல நின்னாங்க. உடனே பத்மாசுரன் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு, அவங்களோட மோகினி அவதாரத்தோட அழகை கண்டு மெச்சி நின்று போய் சொல்கிறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை. அது என்னென்னா, நீ என்னோட நடன போட்டியில் ஜெயிக்கணும். நான் பண்ணுற அபிநயங்கள்லாம் நீனும் பண்ணும். ஒரு அபிநயம் தவறுனா கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரெண்டு பேரும் நடன போட்டி தொடங்குறாங்க. மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு என்னெல்லாம் அபிநயம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பத்மாசுரனும் பண்ணுறாங்க. இந்த ஆட்டம் இந்த நாட்டிய போட்டி ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. திடீர்னு மோகினி அவதாரத்து விஷ்ணு அந்த நாட்டியத்தில் அப்படியே தலையில் கை வச்சுட்டாங்க. அதை அறியாமல் தன்னோட வரம் அறியாமல் அந்த பத்மாசுரன் தன்னோட தலையில் கை வச்சதுனால அவங்க பஸ்பம் ஆயிட்டாங்க. அப்போ சிவபெருமான் வந்து மோகினி அவதாரத்து விஷ்ணுக்கிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. விஷ்ணு பெண்ணாக ஒரு மோகினி அவதாரம் எடுத்ததுனால சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனோட மூக்கன் திறந்து ஒரு குழந்தை உண்டானுச்சு. அவங்க தான் ஐயப்பன். அவங்க மோகினி அவதாரத்தை அவதாரத்தோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அந்த நம்மளோட ஐயப்பனை அந்த காட்டில் பந்தல ராஜாவோட ராஜ்யத்தில் இருக்கிற காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. கழுத்தில் ஒரு மணியோட வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தான் பந்தலராஜை தூக்கிட்டு போய் ஜோசியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பையனோட 12 வயசு முடியும்போது தான் அவனோட உண்மையான ரூபாய் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு ஐயர் சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு இந்த குழந்தைக்கு கழுத்தில் மணி இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு மணிகண்டன் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நம்ம ஐயப்ப சாமிக்கு மணிகண்டன் பேர் வந்துச்சு. பந்தலராஜா அவங்கள பாசத்தோடு வளர்த்தாங்க. திடீர்னு பார்த்தா ஐயப்பனுக்கு 12 வயசு வந்துருச்சு. அப்போ அந்த நேரம் பார்த்து ராணிக்கும் சொந்தமாக ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த நேரத்தில் மந்திரி என்ன நினச்சாங்கன்னா, ஐயப்பன் வரத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கும் வயசாகிடுச்சு, ராணிக்கும் குழந்தை இல்லை, நம்ம எப்படியாச்சும் அடுத்த ராஜாவாக மாறலான்னு யோசிச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஐயப்பன் குறுக்கிட்டாங்க. அதனால் ஐயப்பன் மேலே ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க அந்த அமைச்சர். அதனால் எப்படியாச்சும் ராணியோட மனசை மாற்றி நம்மளோட
நம்மளோட நேவஜகம் மூலமாக எப்படியாச்சும் ஐயப்பனை துரத்தி விட்டாகணும் அப்படின்னு நினச்சிட்டு ராணி வரைக்கும் போய் அவங்களோட நயவஞ்சகம் மூலமாக பேசி ராணி மனசை மாற்றிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ராணி எங்கே இருந்தால் காட்டிலிருந்தால் அந்த மணிகண்ணன் வந்தான், அவங்கள போய் அரசனாக்க போகிறீங்களே, உங்களோட குழந்தைய அரசலாக்கலாம், நீங்கள் என்ன தெருவில்லையா இருப்பீங்க, அந்த மாதிரி நயவஞ்சகமாக பேசுகிறாங்க. உடனே ராணி மனசு மாறி போச்சு. நான் இப்போ என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க ராணி. அதுக்கு மந்திரி சொல்கிறாங்க, நீங்கள் தலை வலிச்ச மாதிரி நடுங்க, என்னோடய போலி வைத்தியரை நான் கூப்பிட்டு அதுக்கு புளிப்பால் தான் வேணும்னு சொல்கிறேன், அப்போ சொல்கிறேன் அப்போ ஐயப்பனை அனுப்பி புளியை வேட்டையாடி அதோடய பானை எடுத்து சொல்லுவோம். அப்போ புளியை மணிகண்டனை கொன்னுடும் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்கிறாங்க. ராணியும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு தலை வலிக்கிற மாதிரி நடித்தாங்க. மந்திரியும் அவங்க சொன்ன மாதிரி போலி வைத்தியம் அனுப்பி, இது ஒரு பயங்கரமான தலைவலி, இதை போக்குறதுக்கு புளிப்பால் தான் வேணும்னு பத்மராஜா கிட்ட சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு ஓரமாக ஐயப்பன் மணிகண்ட சுவாமி, அதாவது நம்மளோட ஐயப்பன் வந்து கண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஐயப்பன் சொல்கிறாங்க, நான் அந்த புளிப்பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மராஜா சொல்கிறாங்க, வேண்டாம், அந்த வேங்காய் புளிகள்லாம் ரொம்ப சக்தி வந்தது, உன்னை ஏதாச்சும் பண்ணிட போகுது அப்படின்னு பயத்தோட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் போயிட்டு வரேன்னு ஐயப்பன் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் பந்தலராஜா ரெண்டு துணியில் தேங்காய் நெய் அரிசி ரொம்ப நாள் கெட்டு போகாத பொருட்கள்லாம் வச்சு முடிச்சு போட்டு எடுத்துட்டு ஐயப்பனோட சாமியோட கையில் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம இருமுடின்னு எடுத்துகிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துளசி மாலையும் பந்தலராஜா ஐயப்பனுக்கு போட்டு விட்டாங்க. அது எதுக்குன்னா, அவங்க நம்பிக்கையில் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த துளசி மாலையை போட்டால் தீய சக்திகள் வராது அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் துளசி மாலையை போட்டு விட்டாங்க. ஐயப்பனும் புளியை தேடி காட்டுக்குள்ளே போனாங்க. அப்போ தான் அவங்க அந்தனால தான் அன்னைக்கு அவங்களுக்கு 12 வயசு முடிய போதும் அந்த நேரத்தில் தான். அப்போ தான் அசுரர்க அந்த தேவர்கள்லாம் கத்துறாங்க, ஓடுங்க மகிஷி வந்துட்டா அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஐயப்பன் வந்து என்னன்னு பார்த்தா தேவர்கள்லாம் அப்போ தான் சொல்கிறாங்க அவங்களோட உண்மையான பிறந்த அந்த கலியுகத்தில் பிறந்த காரணம் என்னன்னா, இந்த கலியுகத்தில் அவங்க பிரம்மச்சாரியாக இருந்து தர்மசாஸ்தாவாக எல்லாரும் கேட்ட வார்த்தை கொடுக்கணும், அதான் அவங்களோட பிறவியோட கடமை அப்படின்னு படைக்கப்பட்டிருக்குன்னு எல்லா தேவர்களும் ஐயப்பனுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ தான் மகிஷியை சூரசம்ஹாரம் பண்ணோடனே மகிஷி ஒரு பெண்ணாக மாறிடுறாங்க, சாதாரண மனுஷ பெண்ணாக. ஆனால் அவங்க ஒரு தேவக்கன்னிங்க, ஒரு சாபத்தால் தான் இப்படி இந்த மாதிரி அசூரியாக மாறிட்டாங்க. உடனே அந்த தேவக்கன்னிங்க சொல்கிறாங்க ஐயப்பன்கிட்ட, என்னோடய சாபத்தை நீங்கள் போக்கிட்டீங்க, சாப விமர்சனாச்சு, அதனால் நான் அவங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஐயப்பன் சொல்கிறாங்க, இல்லை, நான் இந்த பிறவியில் பிரம்மச்சாரியாக தான் இருக்கணும் அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தேவக்கன்னிங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நான் மிரட்டுறாங்க. ஐயப்பன் சொல்கிறாங்க, என்னப்பா, நான் ஒரு இடத்துல தவம் இருப்பேன், சபரின்னு என்னோட பக்தன் ஒரு ரொம்ப நாளில் என்னோட நினச்சி தவம் இருக்கான், அந்த இடத்துல போய் நான் தவம் இருப்பேன், என்னை பார்க்கறதுக்கு என்னோடய பக்தர்கள்லாம் வருவாங்க, அவங்கள நீ ஒழுங்காக பாதுகாப்பாக என்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மறுபடியும் ஐயப்பன் சொல்கிறாங்க, எந்த வருஷத்தில் கன்னிசாமிகள் வரலையோ அந்த வருஷம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கன்னிசாமிகள்னால் ஐயப்பனை முதல்ல பார்க்க வரவங்க தான் கன்னிசாமிகள்னு சொன்னாங்க. நீ வந்து எனக்கு என்னோடய கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி மாளிகைபுரம் மஞ்சம்மாதேவின்னு அழைக்கப்பட்டு ஒரு கோவிலில் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த தேவக்கன்னிகையும் சரின்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து இந்த நம்மளோட இந்த தர்மசாஸ்தாவை தான் இந்த விரத முறைகள்லாம் எழுதி கொடுத்தாங்க. இந்த ஒவ்வொரு விரதத்துக்கும் நம்மளோட தர்மசாஸ்தா மகாஞானி யோசித்து தான் முடிவெடுத்திருக்காங்க. அவங்க அந்த காலத்திலேயே இந்த காலத்தில் என்ன நல்லா நடக்கும்னு கணித்து எழுதி வச்சுருக்காங்க. என்னென்னா, காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை குளிர்ந்த நீரில் குளிக்கணும். இது எதுக்குன்னா, கேரளா மேற்கு தொடர்ச்சி சைட்லலாம் ரொம்ப குளிராக இருக்கும் சாதாரணமாகவே, ஆனால் நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் ரொம்ப குளிராக இருக்கும், அழுத நீரெல்லாம் குளிக்க முடியாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதனால தான் நம்மளை காலையிலையும் மாலையிலையும் ஜில்த்து நீரில் குளித்து இங்கே நம்ம 48 நாள் ஒரு மணிலாம் பழகிக்கிட்டோன்னா அங்கே போய் சுலபமாக குளிர தாங்கலாம்
அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மண்டலம் கண்டிப்பாக பிரம்மச்சாரியத்தை கண்டுபிடிக்கணும், கடைபிடிக்கணும். ஏன்னா ஐயப்பனும் ரொம்ப பிரம்மச்சாரியாக தான் இந்த கலியுகத்தில் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலில் செருப்பு போட்டு நடக்கூடாது. இது எதுக்குன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் ரோடு இந்த மாதிரி சிமெண்ட் தரையெல்லாம் போட்டதில்லை, அதனால தான் அந்த இடத்துல இப்போ நடக்க பழகிக்கணும்னு இங்கே நடக்க சொல்கிறாங்க. அந்த காரணம் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அவயங்களோட நரம்புகளும் காலில் வந்தால் முடியுது. இந்த காலில் அந்தந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா அந்தந்த அவயங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாயிடும். அதனால தான் நம்ம செருப்பு போடாமல் நடந்தால் நம்மளோட காலில் குத்துற கல் முள்ளெலாம் அந்த இடத்துல அழுத்தி நம்மளோட அவயங்கள்லாம் சுறுசுறுப்பாக்குது. இப்போ இருக்கிற 21st century வச்சு பார்க்கும்போது இப்போலாம் ஷூ போட்டு நடக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே சப்பால் போட்டு நடக்கிறாங்க, காரு பைக்குன்னு தரையில் கால் வைக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. அதனால தான் நம்மளை காலடி போடாமல் நடக்க சொல்கிறாங்க. இருமுடி, இந்த இருமுடியை நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா, நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மாவான கடவுள் கூட சேர்றதுக்கு தான். இந்த முக்கன் உள்ள தேங்காய் தான் சிவபெருமான், நெய்யாக இருக்கிறது தான் நம்மளோட உயிர். அதாவது மகாலட்சுமி ரூபத்தில் விஷ்ணுவோட அம்சமான மகாலட்சுமி, இந்த நம்மளோட உயிரான அந்த நெய்யை நான் வெள்ளையாக இருக்கிற நம்மளோட அந்த மனசில் ஊற்றி சிவபெருமானோட பாதுகாப்பில் வச்சு நம்ம அதை அடைச்சி பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் இந்த பரமாத்மாவான ஐயப்பன்கிட்ட நம்ம சேர்த்துட்டோன்னா இந்த பிறவி பெருங்கடலில் இதில் கடக்கலாம். இந்த பிறவியோட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். கடவுள் பல உருவங்களாக மாறி அணுகளாக மாறி 6வது அறிவு வரைக்கும் வந்துட்டாங்க மனுஷன் வரைக்கும். அதுக்கு மேலே நம்ம தான் உருமாறணும். இந்த எல்லா கடந்து வந்த பாதைகள்லையும் நம்ம இந்த பாவத்தை இங்கேயே போக்கி நம்ம நேரடியாக நம்ம இந்த பரமாத்மாவோட சேரணும். இதுக்கு பல வழிகள் இருக்குது. முனிவர்கள்லாம் தவம் செஞ்சு ஞான மார்க்கம் மூலமாக இறைவனை அழிஞ்சிடுறாங்க. ஆனால் சாமானிய மனிதர்களால் அதெல்லாம் முடியாது. அதனால தான் நம்மளோட ஐயப்பன் நம்ம சாமானிய மனிதர்களுக்கெல்லாம் அந்த வழிகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம இந்த 48 மண்டலம் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட எல்லா நாட்கள்லையும் நம்ம இந்த விரத முறைகளை பின்பற்றி வந்தோம்னா, நம்ம இயற்கைக்கு ஒட்டி வாழ்ந்துட்டு வந்தோம்னா நம்ம தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றதுக்கு உடல் ஆரோக்கியத்தான் முக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளால் பரமாத்மாவோட சேர முடியும். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம்லாம் நம்மளோட ஜீரண அவயங்கள்லாம் ரொம்ப வேலை செய்யாது. அதனால தான் ரொம்ப இளங்காரமான சாப்பாடுகள்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. காரெல்லாம் தவிர்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே சாப்பிடணும்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நம்மளோட ஜீரண உறுப்புகள்லாம் பழகியிருக்கும். அதனால் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோன்னா நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு அவ்வளோ வேலை இருக்காது. இப்போ வெளி சாப்பாடு சாப்பிட்டோன்னா டபக்குன்னு ஒத்துக்காது. அதனாலே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதனால தான் ஐயப்பன் அன்றைக்கே வீட்டில் கன்னி சாமி மாலை போட்ட வீட்டிலே சாப்பிடணுன்னு வகுத்துருக்காங்க. நம்மளோட முக்கியமாக என்னென்னா, இந்த விரும்பிகள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, வாழ்க்கையோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரணும். அதுக்கு ஞான மார்க்கம்னு பல வழிகள் இருக்குது. ஐயப்பன் நம்மளோட சாதாரண மனிதருக்காக வளர்த்து கொடுத்த வழி இதுதான். இதை நம்ம வாழ்க்கை முழுதும் பின்பற்றணும்னா நம்ம எழுதில் நம்மளோட பாவங்கள்லாம் கழித்து நம்மளோட பரமாத்மாவோட சேர்ந்துடலாம். அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்பட வேண்டான்னு கோரிக்கை விடுத்து நம்ம நேரடியாக பரமாத்மாவோட சேர்ந்துடலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் பிழை இருந்தால் இந்த சிறுவனை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.